குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆலோ பரோட்டாவுக்கு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்றத ரொம்ப டேஸ்ட்டாக சரவண பவனோட இன்னும் அதிகமான ருசி அதிகமாக எப்படி செய்கிறதுன்ற நிறைய டிப்ஸு உங்களுக்கு இதில் இருக்கும். அது கூடவே நம்ம வந்து ஒரு பூரி ஒன்று பார்க்க போகிறோங்க. பூரி வந்து ஆஸ் யூஷுவல் பூரி இல்லாத காய்கள் போட்டு செஞ்சால் எப்படி இருக்குன்றது நான் இன்றைக்கி முள்ளங்கி பூரி செஞ்சுருக்கேன். இது மாதிரியே எல்லா வெஜிடபிளும் போட்டு நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் நடுவில் நாலஞ்சு இடத்துல வரும். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பூரிக்கு எப்பவும் போல் நம்ம மாவு எப்படி பிசையிறோமோ அதே மாதிரி தாங்க பிசைஞ்சுக்கணும். அதில் எந்த வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அது வெறும் வானொலியில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கிட்டு பூரி சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரியே பூரியும் போட்டு எடுத்துட்டால் அந்த வெஜிடபிள்ஸுக்கு உண்டான பூரியோடு நமக்கு கிடச்சிடுங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது முள்ளங்கி பூரி. இதற்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பொட்டுக்கடலை வந்து அரைக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. அது இல்லாத முக்கியமான டிப்பு வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கிட்டு கையிலேயே நல்லா பெசரி விட்டு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுட்டா நல்லாயிருக்கும். தக்காளியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய் ரெண்டாவோ இல்லை நீளமாகவோ கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க வேக போட்டு தோல் உரித்து அந்த மசியலில் போட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கணுங்க. இதுதான் இப்போ நமக்கு தேவையான பொருட்களுங்க. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதையும் அடுத்து சீரகம் சோம்பு ரெண்டையும் போட்டு அது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதையும் அடுத்து பச்சை மிளகாய் தான் போடணுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது வந்து மேலே தெரிக்கிற மாதிரி இருந்தனா லைட்டாக மூடி வைக்கிறதுனா கூட மூடி வச்சுக்கலாம். எண்ணெயில் வதங்கிறதுக்கோசரம் அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு இப்போ பாருங்கள் நல்லா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. கடலைப்பருப்பும் கருகாத கரெக்டாக சவக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டு முடிஞ்சதையும் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறாங்க. கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா அந்த தக்காளி நல்லா மைய நசைஞ்சிரும். இதற்கு வந்து பொடிவு கைகள்னு எடுத்துக்கிட்டால் வந்து உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் பொடியோ மிளகாய் பொடியோ ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். பெருங்காயம் கொஞ்சம், ஏன்னா காரத்துக்கு ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான் இது. அப்போ தான் அந்த எல்லோ கலரில் நமக்கு கிடைக்கிற டிஷ்ஷுக்கு இது தான் முக்கியமான ரீசன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் சரியாக இருக்குங்க. இது நல்லா வதங்கினதையும் இது எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் அடுப்பை மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொடி மசால் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த வாசம் வராத, பச்சை வாசனை வராத நல்லாயிடும் உங்களுக்கு. இப்போ மூடி வச்ச கலவையில் திறந்து பார்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த அரோமா அட்டகாசமாக இருக்கும். அதில் நல்லா அந்த உருளைக்கிழங்கு மசித்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி நைஸாக தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலையை தூள் பண்ண பொட்டுக்கடலை தூளை போட்டு நல்லா கலந்து அடுப்பை கம்மியில் வச்சிடணுங்க. இது வந்து ஹோட்டலில் வந்து என்ன போடுவாங்கன்னா பொட்டுக்கடலை போட மாட்டாங்க, கடலை மாவை ஒரு கை போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற்றிடுவாங்க. அதுதான் அந்த எல்லோ இஷுக்கு காரணம். அதை விட ருசி அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம விரும்பினோம்னா இந்த பொட்டுக்கடலை மாவை தூள் பண்ணி போட்டிங்கன்னா வந்து எல்லோவுக்கு எல்லோவும் கிடைக்கும், டேஸ்ட்டுக்கும் ரொம்ப அலாதி ருசியும் நமக்கு கிடைக்குங்க. இதையும் வந்து பிகினர்ஸ் வந்து பொடியை அப்படியே போடாத, ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா கட்டி இல்லாத உங்களுக்கு நல்லா ஆகிடும். உங்களுக்கு ஊற்றி அடுப்பை கம்மியில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு மசால் ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஃபஸ்ட் கிளாஸ் அருமையான அரோமா வரக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு மசால் சன்னா மசாலா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆலு பரோட்டாவுக்கு செய்யக்கூடிய கலவையும் இது தான். உருளைக்கிழங்கு மசாலுக்கு செய்யக்கூடியது, மசால் தோசைக்கு வைக்கக்கூடிய மசாலும் இது தான். குழந்தைங்க சாப்பிட்ற வீடாக இருந்தால் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூனு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி நிறுத்திட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப சுவை மிகுந்த ஆலு பரோட்டாவுக்கு உண்டான உருளைக்கிழங்கு மசாலா வித்து முள்ளங்கி பூரி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.